ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம குடும்பம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 15 பேருக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 7-8 ஆனியன்ஸை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா அதே மாதிரி தக்காளி, ஒரு 5-6 நல்ல பழுத்த தக்காளி, பாயில் சூடு பண்ணதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே போட்டுக்கோங்க, பிரிஞ்சி இலை எல்லாமே. அதுக்கப்புறமா அதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். நல்லா போட்டு வதக்குங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 10 பச்சை மிளகாய் லைட்டாக ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க, அதை போட்டுக்கிட்டோம். அப்புறமா இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப் அளவுக்கு தயிர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சோம்ல தக்காளி, அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தக்காளி மூடி போட்டு வச்சுருங்க, எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். அப்புறமா வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது வந்து மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டோம். இது வந்து பிரியாணி மசாலா. அப்புறம் இது வந்து மிளகு, சீரகம் ரெண்டும் சேர்ந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், ரெண்டும் சேர்ந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம். அது இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பாருங்கள், கிரேவி சூப்பராக இருக்குது. நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், மூடி போட்டு வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்மளை வேக வச்சுருக்கிற மட்டன் இதில் வந்து போட போகிறோம். லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க பாருங்கள். இது வந்து 1 கேஜி மட்டன், 2 கேஜி ரைஸ்க்கு நாங்கள் 1 கேஜி மட்டன் சேர்த்துருக்கோம். நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி, 1 கப் அரிசிக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி, மட்டன் வேக வச்சோம்ல அந்த தண்ணியும் சேர்த்து நாங்கள் ஊற்றிக்கிட்டோம் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்மளோட ரைஸு, 2 கிலோ ரைஸ் இது, நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான டெம்ப்டிங்கான பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகிருக்குன்னு. நல்லா அரிசியெல்லாம் கூட உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. இது செய்கிறதுக்கே டோட்டலாக ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆச்சு, 15 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கான மசாலா தான், ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே நாங்கள் போடவே இல்லை. இதுவே நல்லா எம்மையாக இருக்கும். இது கூட ஒரு ஆனியன் ரைத்தா இல்லை ஏதோ ஒரு கிரேவி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப. பாருங்கள் நல்லா அரிசி உதிரி உதிரியாக ஒட்டாமல் வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.